அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் லைஃப் ஹேக்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். டிப் நம்பர் 1, புதினா வாங்கிட்டு வந்து கழுவி எடுத்துட்டு கீழே நியூஸ் பேப்பர் போட்டு அதில் க்ளீன் பண்ண புதினா அது மேலே போட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு மூடி வச்சிங்கன்னா எப்படி நம்ம வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். மல்லி இலையும் நீங்கள் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, தேங்காய் வாங்கிட்டு வந்து ஒரு பேஸ்கெட்டில் இந்த மாதிரி செங்குத்தாக மேல் பக்கம் நார் வர மாதிரி வச்சிங்கன்னா 20 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, இஞ்சி கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் நிக்கிட்டு ஸ்பூன் வச்சு தான் எடுக்கிறேன் பாருங்கள், வேஸ்டேஜ் கம்மியாக வரும். வெறும் தோல் மட்டும் தின்னாக தான் நமக்கு கிடைக்கும், அந்த சதப்பத்தே வராது பாரு. டிப் நம்பர் 4, சக்கரை டப்பாவில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 5-6 லவங்கம் போட்டு வச்சிங்கன்னா எறும்பு வராது. டிப் நம்பர் 5, லெமன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் சுற்றி சுற்றி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 20 டேஸ் வரையும் நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டிப் நம்பர் 6, டிவி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்கன்னா அதில் மைன்யூட்டாக இருக்கிற தூசி கூட வந்துடும், டிவி ஸ்க்ரீனில் கீறல் விழுகாது. இந்த மாதிரி க்ளவ் மார்க்கெட்டில் கிடைக்கிது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 7, ஹெட்ஃபோன் சிக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சிக்காகாமல் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள். டிப் நம்பர் 8, இந்த மாதிரி மக்கு நம்ம வீட்டில் உடஞ்சி போயிருந்ததை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கத்திலாம் இது வச்சு நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 9, சுடு தண்ணி ஊற்றி ஒத்தனை கொடுப்போம் கால் வலிகளுக்கெல்லாம். அது மாதிரி இப்போ மார்க்கெட்டில் இப்போ ஜெல் பேக்னு வந்திருக்கு, நம்ம சூடு பண்ண தண்ணியெல்லாம் அதில் ஊற்ற தேவையில்லை. அந்த பேக் அப்படி ஃப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்சு போட்டிங்கன்னா லைட் எரியும், சூடு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். இதை எடுத்து நம்ம கை வலி கால் வலிக்கெல்லாம் ஒத்தனை கொடுத்துக்கலாம். நம்பர் 10, நம்ம மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜ் போடுற இடத்துலேருந்து நம்மளுக்கு எதுவுமே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் எல்லா டிப்பையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.